நீங்கள் ஒரு ஓல்டு சோல்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு முதிர்ந்த ஆன்மா நிறைய லைஃப் க்ராஸ் பண்ணி வந்திருக்க ஆன்மா உங்களோட மூளையை வச்சு யோசிக்கிறத விட்டுட்டு நீங்கள் உங்கள் மனசு என்ன சொல்றதுன்னு பார்ப்போம் மீன லக்னம் அவங்க ரொம்ப தாட்டில் ரொம்ப டீப்பாக இருப்பாங்க அவங்க அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க யா டக்குன்னு யாரையுமே ரொம்ப ஹாராக ரூடாக பேச மாட்டாங்க ரொம்ப ஒரு பிளசண்ட்டான பர்சனாலிட்டி ஒருத்தங்களை பார்த்தாங்கனாலே அவங்க அவங்கள பற்றின விஷயங்களை புரிஞ்சு வச்சுப்பாங்க நாட் ஈவன் லைக் யூனோ ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் அப்படின்னு இல்லை புதுசாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் இவங்க சாப்பிட்டு மட்டும் தானா நோ தேர் ஆல்சோ வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அவங்களோட இன்னொரு பக்கம் அதுதான் இவங்களோட பார்ட்னர் வெரி கிரிட்டிக்கல் எங்கெங்க எந்தெந்த விஷயம் சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லைன்னு கரெக்டாக அதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிடுவாங்க தே ஆர் வெரி கிரிட்டிக்கல் நீங்க என்னதான் வந்து உங்கள் சம்பாத்தியம் ஒரு லெவல்ல இருந்தாலும் ஆரம்ப லெவல்ல எனக்கு இவ்வளவுதான் வருது அப்படின்னு இருந்தாலும் நீங்க அந்த விடாமுயற்சியோட உழைப்பு போட்டுட்டே இருக்கும்போது உங்களோட சம்பாத்தியம் ஃபியூச்சர்ல இன்னுமே அதிகபட்சமாக மல்டிபிள் டைம்ஸ் உயரும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீன லக்னம் நம்மளோட லக்னம் சீரீஸ்ல கடைசி வீடியோ இதுதான் மீன லக்னமுக்கும் மீன ராசிக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா என்னோட ராசி வர்சஸ் லக்னம் வீடியோ போய் பாருங்கள் எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்கள் ஸ்பெஷலாக ராசி கற்கள் கிஃப்டாக கொடுக்குறோம் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க யார் ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்காங்களோ ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆன உடனே அவங்கள சூஸ் பண்ணி நாங்கள் கிஃப்ட் கொடுப்போம் ஓகே சரி இப்போ மீன லக்னமில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் லுக் அவங்கள பார்க்கும்போது என்னென்னலாம் தெரியும் அவங்கள பற்றி நீங்கள் என்ன புரிஞ்சுக்க முடியும் அது செகண்டு அவங்களோட லைஃப் எப்படி போகும் தேர்டு மீன லக்னத்தில் பிறந்த ஃபேமஸ் பர்சனாலிட்டி அவங்களுக்கு எந்த விஷயம் லக்கு கொடுத்துது ஓகேயா ஃபோர்த்து அவங்களோட மேரிட் லைஃப் எப்படி இருக்கும் அண்ட் தென் அவங்களோட கெரியர் எப்படி சூஸ் பண்ணணும் அப்புறம் ஹெல்த்தில் என்னென்னலாம் கவனம் தேவை ஜென்ரலாகவே லைஃப்பில் எந்த விஷயம்லாம் அவங்க கவனமாக இருக்கணும் இதை இந்த ஃபியூ வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம் எண்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒருத்தவங்க மீன லக்னம் ஒரு மீன லக்னம் இருக்க பொண்ணு பார்க்க போகிறீங்க அந்த பொண்ணு பார்த்ததும் உங்களுக்கு ஃபஸ்ட் என்னென்னலாம் தோணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் என்ன இம்ப்ரெஷன் வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்ததும் உங்களுக்கு உங்கள் கொஞ்சம் ஒரு ஷையாக ஷைனஸ் தெரியுதே அவங்கக்கிட்ட லைட்டாக அந்த ஷைனஸ் தெரியுதே அப்படின்னு இருக்கும் ஓகே அப்புறம் கொஞ்சம் ரிசர்வ்டாக இருப்பாங்களோ கொஞ்சம் அப் பண்ணி பேசுகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்களோ அப்படின்றது தோணும் பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு ப்ளசண்ட்டான பர்சனாலிட்டி அப்படின்னு அவங்க உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க யா டக்குன்னு யாரையுமே ரொம்ப ஹார்ஷாக ரூடாக பேச மாட்டாங்க ரொம்ப ஒரு ப்ளசன்ட்டான பர்சனாலிட்டி அவங்க யார்கிட்ட பேசினாலுமே அது அது அவங்கக்கிட்ட தெரியும் அவங்கள அவங்க எப்போவுமே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப சாஃப்டாக நல்லா பேசுவாங்களே அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரியா ஆனால் இந்த பர்செப்ஷன் இருக்குல்ல அவங்க வந்து ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாங்க அந்த பெர்செப்ஷனால் அவங்கள என்ன பண்ணிப்பாங்க அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க சில பேர் ஸோ இவங்க இப்படி தானே இருக்காங்க நம்ம நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசலாம் நம்ம அவங்கள வந்து டாமினேட் பண்ணி பேசலாம் அப்படின்னு இவங்க ட்ரை அட்வான்டேஜ் எடுத்துக்க ட்ரை பண்ணாங்கன்னா அப்போ அவங்களுக்கு தெரியும் அவங்க ஆமா சாஃப்ட்டு அவங்க ஆமா ஹர்ட் பண்ணக்கூடாது ரூடாக பேசக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனால் தே ஆர் வெரி இன்டெலிஜென்ட் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அவங்க சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் எதுவுமே இவங்களுக்கு தெரியாது போல இருக்கே அப்படின்ற மாதிரி தான் வெளியில் பார்க்கும்போது தெரியும் ஆனால் அவங்க அவ்வளோ இன்டெலிஜென்ட் ஒருத்தவங்களை பார்த்தாங்கனாலே அவங்க அவங்கள பற்றின விஷயங்களை புரிஞ்சு வச்சுப்பாங்க வெரி இன்ட்யூட்டிவ் அந்த இன்டியூஷன் அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஹெல்ப் பண்ணும் வெரி இன்ட்யூட்டிவ் ஸோ யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அவங்கக்கிட்ட ஏதாவது நெகட்டிவான எனர்ஜி வருதா எல்லாமே இவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க அதெல்லாம் இவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறது ரொம்ப லிமிட்டடாக செலக்டிவாக தான் சூஸ் பண்ணுவாங்க அண்ட் தேல் பி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப் ரொம்ப லாங் டேர்ம் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் இவங்களுக்கு ஏன்னா இவங்களுக்கு தான் தெரியுதே உள்ளுக்குள்ளே ஒருத்தவங்க எப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நீங்கள் கரெக்டான ஃப்ரெண்ட்ஸாக சூஸ் பண்ணுவீங்க இல்லையா ஸோ தே நோ தட் ஓகேயா அண்ட் அட் த சேம் டைம் இஃப் யூ see இவங்களுக்கு ஒரு ரொம்பவே ஒரு ப பரந்த மனசு இருக்கும் யாருக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் டக்குன்னு இவங்க போய் செய்வாங்க ஹெசிடேட் பண்ண மாட்டாங்க ஐயோ பாவம் இன்னொருத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்து மனசு இறங்குற அந்த மனசு இருக்குது இல்லையா அது இவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது நம்ம எதாவது போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றது இவங்க இவங்களோட டிஎன்ஏலே அது எழுதிருக்கு அதனால் இவங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல இங்கே போய் ஹெல்ப் பண்ணுற விஷயத்த மட்டும் நிறுத்த மாட்டாங்க கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ யூனோ இதெல்லாம் ஒருத்தங்க கிட்டே இருக்கு அவங்கக்கிட்ட ஒரு ஒரு பரந்த ஞானம் இருக்கு பரந்த மனசு இருக்கு இதெல்லாம் ஒருத்தங்க இது ஒருத்தங்க கிட்ட பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் அவங்க கிட்ட அட்ராக்ட் ஆயிடுவாங்க நாட் ஈவன் லைக் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் அப்படின்னு இல்லை புதுசாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஓ இவங்க இவங்களா இவங்க பிஸ்டம் அதிகமாக இருக்குது இவங்கக்கிட்ட நாலேஜ் இருக்குது அட் த சேம் டைம் நல்ல பண்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ரொம்ப எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி நேச்சரும் இவங்ககிட்ட இருக்குது சரியா இப்போது இஃப் யூ சி த இந்த நம்மளோட மீன லக்னமில் பிறந்த ஒரு ஃபேமஸ் பர்ஸ்னாலிட்டி இந்த பர்ஸ்னாலிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரை நார்மலாக ஒரு ஃபேமிலியில் பிறந்து இவர் நார்மலாக ஒரு நைன் டு ஃபைவ் ஜாப் தான் ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பித்தார் ஆனால் இவருக்கு என்ன வந்திருக்கு இவருக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா வந்திருக்கு சரி நம்ம ஏன் ஒரு ஷாப் வச்சு அந்த ஷாப்பை ஆன்லைனில் புக்ஸ் விற்கக்கூடாது ஆன்லைன் அப்போ தான் ஆரம்பித்த டைமிங் இன்டர்நெட் ஆரம்பித்த டைமிங் நம்ம ஏன் ஆன்லைனில் புக்ஸ் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு அவர் புக்ஸ் விற்கிறது அவ்வளோ ஒன்றும் பெருசாக நல்லா போகல இவருக்கும் ஏன் அது நல்லா போகல அப்படின்னு தெரிஞ்சு அது அதை யோசித்து இவருக்கும் வந்து அந் கொஞ்ச நாள் அப்படியே போயிருக்கு லைஃப் அட் ஒன் பாயிண்ட் இவருக்கு இன்ட்யூட்டிவாக ஒரு விஷயம் தோணியிருக்கு இன்ட்யூட்டிவானால் நம்ம மனசில் படம் இல்லையா எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் நம்ம மனசில் ஒரு விஷயம் படம் ஏன் நம்ம இதை செஞ்சு பார்க்கக்கூடாதுன்னு மனசில் தோணும் அந்த மனசில் தோண அந்த கேட்ட குரலை என்ன சொல்லிச்சோ அதை அவர் பண்ண ஆரம்பிச்சாரு அதை என்ன சொல்லுச்சுன்னா ஏனி புக்ஸ் மட்டும் வைக்கிறேன் நிறைய பேருக்கு இன்னும் நிறைய தேவைகள் இருக்குது நீ ஏன் மீது எல்லா பொருள்களையும் விற்கக்கூடாது அப்படின்னு அது சொல்லியிருக்கு அந்த குரலை கேட்டவர் என்ன பண்ணியிருக்காரு இவர் வந்து புக்ஸ் மட்டும் போட்டுட்ருந்ததை தாண்டி எல்லாமே போட்டிருக்காரு ஃபுட் ஐட்டம்ஸ் போட்டிருக்காரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் போட்டிருக்காரு ஆஃபீஸ்க்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எந்த பொருள் நீங்கள் ஒரு க எல்லா எந்தெந்த கடைக்கு போய் என்ன பொருள் வாங்கணும்னு நினச்சாலும் அது எல்லாமே ஒரு ஒட்டுமொத்த இடத்துல ஒரே வெப்சைட்டில் போட்டார் போட்டதுலேருந்து இவரோட அந்த வளர்ச்சி ஆரம்பிச்சது இவரோட வளர்ச்சி எப்படி இருந்ததுன்னா நார்மலாக இல்லை இப்படி இருந்தது இப்படி ஒரு அதீத வளர்ச்சி நான் யாரை பற்றி சொல்கிறேன்னா அமேசான் யாரெல்லாம் அமேசானில் பொருள் வாங்கியிருப்பீங்க அமேசானில் போய் நான் இது வாங்குறேன் அமேசானில் ஆர்டர் போட்டால் வீட்டில் ஒரு நாளில் வந்துடும் ரெண்டு நாளில் வந்துடும் எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க அமேசான் ஆரம்பித்தவர் யாரு நம்மளோட ஜெஃப் பேசோஸ் ஜெஃப் பேசோஸ் ஒரு மீன லக்னக்காரர் அப்ப மீன லக்னத்துல அவங்க லைஃப்ல என்ன நோட் பண்ணணும் உங்களோட மூளையை வச்சு யோசிக்கிறத விட்டுட்டு நீங்க உங்க மனசு என்ன சொல்றதுன்னு பார்க்கணும் உங்க மனசை சொல்றது உங்களோட இன்ட்யூஷன் சொல்றது உங்க ஆழ் மனசுல ஒரு விஷயம் தோணலை எனக்கு இது தோணிட்டே இருக்கு இதை பண்ணலாமான்னு தோணுது அப்படின்னு தோணலை அதை நீங்க பண்ணணும் அதை நீங்க எடுத்து பண்ணும்போது அதுதான் உங்களுக்கு லைஃப்ல சக்சஸ் கொடுக்கும் இவரோட லைஃப்லயும் அதுதான் சக்சஸ் கொடுத்தது ஓகேயா அதை பண்ண ஆரம்பிங்க முதல்ல மீன லக்னம் நீங்கள் கண்டிப்பாக இந்த உள்ளுக்குள்ளே என்ன என் மனசு சொல்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும் எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்யூஷன் அதிகமாக வேணும் கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உட்காந்து மெடிடேட் பண்ணணும் த மோர் மெடிடேட் த மோர் சக்சஸ்ஃபுல் யூ கேன் பி மீன் அ லக்னம் கண்டிப்பாக உட்காந்து மெடிடேட் பண்ணுங்கள் உங்களுக்கு உள்ளே வர அந்த இன்ட்யூஷன் அதிகமாக வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு உள்ள உங்கள் மனசு சொல்கிறது உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும் அதை கேட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சாய்ஸஸ் எடுத்தீங்கனாலே போதும் உங்களோட லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்றதுல அந்த மாதிரி சாய்ஸஸ் எடுக்கலாம் உங்களுக்கு உங்கள் உடம்புக்கு என்ன வேணும் அப்படின்னு பாக்கிறதுல அந்த மாதிரி சாய்ஸஸ் எடுத்துக்கலாம் ஹெல்த் கேர் எடுக்கிறதுல அந்த மாதிரி சாய்ஸஸ் முக்கியமாக கெரியர் சாய்ஸஸ்லாம் நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துக்கும் போது அது உங்களுக்கான சக்ஸஸை தேடி கொடுக்கும் பிகாஸ் யூ ஆர் நேச்சுரலி வெரி இன்ட்யூட்டிவ் அண்ட் நீங்கள் நேச்சுரலாகவே ஒரு ஸ்பிரிச்சுவலான சைன் வச்சுருக்கீங்க யார் நீங்கள் மீன லக்னம் சரியா சரி அப்போ மீன லக்னமோட லைஃப் எப்படியெல்லாம் போகுதுன்னு பார்க்கலாம் இவரோடயோ நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ மீன லக்னம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே மீன லக்னம்க்கு என்ன சொல்லுவாங்க அந்த ரெண்டு மீன்கள் ஓடுற சிம்பிள் இருக்கும் ஏன் ரெண்டு மீன்கள் இப்படி இப்படி ஓடிட்டுருக்குன்னா சில விஷயமில் அவங்களுக்கு ஒவ்வொரு சுட்சிவேஷனும் தே கெட் லாஸ்ட் இதுக்கு எனக்கு என்ன டிசைட் பண்ணுறதுன்னு தெரியல டக்குன்னு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதை நான் உட்காந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அந்த ட்ரீமியாக போயிடுறது அந்த ரொம்ப யோசி யோசியாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசிஷன் ஃபேட்டிங் வந்துடும் ஒரு முடிவு என்னால் டக்குன்னு எடுக்க முடியல இதில் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துடும் ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அதனால தான் அந்த கைடன்ஸ் உங்கள் இன்ட்யூஷன்லேருந்து எடுக்க சொன்னால் மெடிடேட் பண்ணும்போது அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ தென் இஃப் யூ சி ஜென்ரலாகவே மீன லக்னமோட ஃபேமிலி இருக்காங்கன்னா அந்த ஃபேமிலியில் எல்லாருமே சொந்த முயற்சி கண்டிப்பாக நான் இது முயற்சி பண்ணுவேன் அது முயற்சி பண்ணுவேன் எல்லாருமே சொந்த முயற்சி எடுக்கிற ஆளுங்களாக இருப்பாங்க ட்ரிவனாக இருப்பாங்க ட்ரைவ் ஓரியன்டாக இருப்பாங்க கண்டிப்பாக நம்ம வந்து முன்னேறணும்னா எல்லாம் பண்ணணும் அப்படின்ற அந்த முன்னேறதுக்கான வழிகள் பார்ப்பாங்க இவங்க அவங்களுக்கான அந்த நாலேஜ் அண்ட் கைடன்ஸ் கொடுப்பாங்க இது இது பண்ணுங்கள் இது நல்லா இருக்கும் அது பண்ணுங்கள் அது நல்லாயிருக்குன்னு அந்த கைடன்ஸ் கொடுக்குற ஆளாக மீன லக்னக்காரங்க இருப்பாங்க ஓகேயா இன் தென் இஃப் யூ சி யாரால அவங்களோட கெரியர் அவங்களோட கெரியர்னு வரும்போது யாரால் அவங்களோட ஹாபீஸாக அவங்க கெரியராக மாற்றிக்க முடியும் எனக்கு இதெல்லாம் பண்றது பிடிக்கும் எனக்கு வரைகிறது பிடிக்கும் நான் சும்மா உட்காந்து வரைவேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல எனக்கு வந்து இந்த இந்த விஷயம் ப பாடுறது பிடிக்கும் நான் சும்மா உட்காந்து பாடுவேன் டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி ஹாபிக்கு பண்ணுற விஷயங்கள்ல மீன லக்னம் நீங்கள் கெரியரை மாற்றிக்க முடியும் ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணாதீங்க எந்த மாதிரின்னா இப்போது இஃப் யூசி நீங்கள் என்ன நல்லா பண்றீங்கன்றது பாருங்கள் ஏன்னா சி உங்களை பொறுத்த வரைக்கும் மீன லக்னம் பிகாஸ் யூ ஹவ் கிராஸ்ட் மெனி லைஃப்ஸ் ஃபார் ஷோர் நீங்கள் ஒரு ஓல்டு சோல்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு முதிர்ந்த ஆன்மா நிறைய லைஃப்ஸ் கிராஸ் பண்ணி வந்திருக்க ஆன்மா உங்களுக்கு நேச்சுரலாக ஒரு ஹாபி வருதுன்னா அது உங்கள் ப்ரீவியஸ் லைஃப்பில் நீங்கள் கற்றுக்கிட்ட டேலண்ட் தான் சின்ன வயசுலேருந்தே நேச்சுரலாக உங்களுக்கு வரும் அப்போ அந்த டேலண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அதை கெரியராக அதை ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றிக்கும் போது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றிக்கும் போது உங்களுக்கு அது நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அப்போ சரி இதை தவிர நான் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நெசல்ல இவங்கள மாதிரி யாரும் ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்க முடியாது ஒருத்தங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணாமல் நல்லா பேச முடியாது மீதி பேருக்காக ஒரு மெனக்கெட்டு ஒரு விஷயம் பண்ணுறது இவங்கள மாதிரி யாரும் பண்ண முடியாது ஸோ ஆர் நேச்சுரலி வெரி குட் ஃபார் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி டாக்டர் ஆகிறது நர்ஸ் ஆகிறது ஹீலர்ஸ் ஆகிறது இந்த ஹீலர்ஸாக இருப்பாங்கள்ல அவங்க ஹீலர்ஸ் ஆகிறது ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் அவங்க மனசு புரிஞ்சு ப நடந்துக்கிற சைக்காலஜிஸ்ட் ஆகிறது எல்லாமே இவங்களுக்கு நேச்சுரலாக நல்லா வரும் ஸோ இவங்க சாஃப்ட்டு தானா நோ தேர் ஆல்சோ வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அவங்களோட இன்னொரு பக்கம் அதுதான் ஏதாவது வேலை ஒழுங்காக போலன்னா அப்போ வரும் அவங்களோட உண்மையான வாய்ஸ் அங்கே ஸோ தேர் வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஸோ கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கேலில் போகிறது எல்லாம் இவங்களால் பண்ண முடியும் ஓகேயா அண்ட் இது மட்டும் இல்லாமல் சி தேர் வெரி இமேஜினேட்டிவ் இவங்களுக்கு வந்து க்ரியேட்டிவ் ப்ராசஸ் நல்லா வரும் அந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸ் ரைட் பிரெயின் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க அந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸ் நல்லா வரவங்க வந்து ஆப்வியஸாக லிரிசிஸ்ட் ஆகலாம் பொயட்ஸ் ஆகலாம் அண்ட் கதாசிரியர் கதை எழுதுகிறவங்க அந்த மாதிரி ஆகலாம் டிசைனிங் பேஸ்டான ஜாப்ஸு இதெல்லாமே இவங்களுக்கு வரும் அண்ட் இவங்க குருவோட ராசின்றதுனாலே இவங்களுக்கு போதனை பண்ணுற மாதிரியான ஜாப்ஸ் டீச்சிங் ஜாப்ஸு ஸ்பிரிச்சுவல் பேஸ்டான விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு நல்லா வரும் தே கேன் டூ தட் ஃபார் ஷோர் சரியா சரி இப்போது இஃப் யூ ஆல்சோ கண்டினியூ வித் யுவர் லைஃப் பேட்டர்ன் ஓகே மீன லக்னக்காரங்கள் பார்த்தீங்கன்னா இஃப் தே சி இவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்னு வரும்போது பார்ட்னர் ஒரு ரிலேஷன்ஷிப்னு வரும்போது இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பே எதுக்குன்னா ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு மெயினாகவே இவங்க அவங்க கேட்குற அந்த எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்க பார்ட்னர் கிட்டேருந்து கிடைக்கணும்னு நினைப்பாங்க அதுதான் மீன லக்னமோட ஒரே எக்ஸ்பெக்டேஷன் அது மட்டும்தான் உங்ககிட்ட எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும் எனக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கள் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க தி வாண்ட் ஜஸ்ட் வாண்ட் எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எமோஷ்னலாக பாசம் காட்டுற மாதிரியான ஒரு பாட்னர் கிடச்சாங்கன்னா அதுதான் இவங்களுக்கான லைஃப் கோலே மீன லக்னமுக்கு ஓகே அது மட்டும் இல்லாமல் இஃப் யூ சி ஜென்ரலி இவங்களோட பார்ட்னர் வந்து எப்படி இருப்பாங்கன்னா எல்லா விஷயத்தையும் பார்த்துக்குற மாதிரி நான் இதை பண்றேன் அதை பண்றேன் அதையும் பண்றேன் இதையும் பண்றேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிற மாதிரி இருப்பாங்க பிகாஸ் மீன லக்னம் அவங்க ரொம்ப தாட்ல ரொம்ப டீப்பா இருப்பாங்க அவங்க ஒரு விஷயம் எடுத்து பண்ணுவாங்க பட் தேர் வெரி தாட் ஓரியன்ட் ஸோ டக்கு டக்குன்னு அவங்க மல்டிபிள் ஒர்க்ஸ்லாம் எடுத்து அவ்வளோ பண்ண மாட்டாங்க அன்லஸ் அண்ட்ல இட் இஸ் லைக் கெரியரில் அது வேணுன்ற வரைக்கும் அவங்க அதை பண்ண மாட்டாங்க ஸோ அவங்க பார்ட்னர் அதை சப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி அவங்க எல்லா விஷயத்தையும் எடுத்து பண்ணுற மாதிரி இருப்பாங்க அண்ட் ஈவன் இஃப் யூ யூசி அவங்க அவங்க பார்ட்னர் தான் இவங்களோட சக்ஸஸ்க்கு ஒரு பேக் போன்னே சொல்லலாம் ஈவன் இந்த கேஸ் ஆஃப் ஜெஃப் பெசோஸ் அவரோட மனைவி அவரோட மனைவி தான் அவரோட அந்த சக்ஸஸில் கூட துணையாக இருந்ததே அவரோட மனைவி தான் நீங்கள் அவரோட லைஃப் ஸ்டோரி எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் அவரோட மனைவி தான் அண்ட் ரீசென்ட்லி தெர் ஆர் மெனி ஸ்கேண்டல்ஸ் அவங்க டிவர்ஸ் ஆச்சு அது எல்லாமே வந்துட்ருக்கு பட் அவரோட மனைவி தான் கூட இருந்திருக்காங்க அவங்களோட அந்த பாத்வேல சக்ஸஸ் நோக்கி போகும்போது எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஓகே அண்ட் இவங்களோட பார்ட்னர் வரும்போது தேர் ஆல்சோ வெரி கிரிட்டிக்கல் எங்கெங்கே எந்தெந்த விஷயம் சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லைன்னு கரெக்டாக அதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிடுவாங்க தேர் வெரி கிரிட்டிக்கல் ஸோ தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மீன லக்னமோட பார்ட்னர்ஸ் வச்சு அது சொல்கிறது சரி ப்ரொசீட் பண்ணி பார்த்தா இவங்களோட லைஃப்பில் வேறு என்னெல்லாம் இருக்குன்னா இவங்களுக்கு லக் ஃபேக்டர் ட்ரிகர் பண்ணுற விஷயம் என்னென்னா அக்கல்ட் பேஸ்டான விஷயங்கள் அக்கல்ட் பேஸ் பேஸ்ட் விஷயங்கள்னால் அஸ்ட்ராலஜி லக் ஃபேக்டர் ட்ரிகர் பண்ணும் இவங்க அஸ்ட்ராலஜி கற்றுக்கலாலும் சரி இல்லை அஸ்ட்ராலஜி சொல்கிறத ஃபாலோ பண்ணாலும் சரி இவங்களுக்கு லக் ஃபேக்டர் ட்ரிகர் ஆகும் ஏன்னா ஒம்பதாம் இடத்துல விருட்சகம் வருது மீதி அக்கல்ட் விஷயங்கள்னு பார்க்கும்போது ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த ஆல் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்லுவாங்களே டீப்பான மெடிடேஷன் போகிறது டீப் கனெக்டிங் டு டிவைன் காட்ஸ் அப்படின்ற பண்ணுற மாதிரி மெடிடேஷன்ஸ் அது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் பிகாஸ் நைன்த் ஹவுஸ் ஸ்கார்பியோ இதில் இதனால் ட்ரிகர் பண்ணும் ஓகேயா அண்ட் மீதி பேருக்கு நல்ல விஷயம் சொல்லும்போது ஏன்னா நைன் தௌசண்ட் அது குருவுக்கான இடம் குருவை நீங்கள் ரீச் பண்ணுறீங்க குரு உங்கள் லைஃப்பில் கிடச்சிட்டாங்க நீங்கள் மீதி பேருக்கு நல்ல விஷயம் சொல்கிறீங்க ஞானத்தை எல்லாருக்கும் சொல்கிறீங்க இது பண்ணாலே இவங்களோட மேஜர் கர்மா குறையும் ஏன்னா ஸ்கார்பியோ விருச்சிகம் கர்மாக்கான ராசி அந்த விருச்சிகமில் இருக்கிற விஷயங்கள் எல் எது பண்ணாலுமே உங்களுக்கு அந்த கர்மா குறையும் அண்ட் மீன லக்னம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் வெளிநாடு வந்தீங்களோ அப்போது உங்கள் உங்கள் கர்மிக் டைம் ஏன்னோ ஆரம்பிச்சிருக்கோம் கொஞ்ச நாள் அட்லீஸ்ட் அந்த கர்மிக் டைம் நடந்திருக்கும் ஏன்னால் நீங்கள் அந்த கர்மாக்கான ஹவுஸை ஆக்டிவேட் பண்ணுறீங்க இல்லையா கர்மிக் டைம் வந்திருக்கும் கர்மாஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஓவர் கம் பண்ணி லைஃப் நல்லா போயிருக்கும் ஓகேயா அண்ட் இவங்களோட வேலைன்னு வரும்போது இவங்களோட வேலைன்னு வரும்போது இவங்களுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் அவங்க ஒர்க் மேலே எப்பவுமே இருந்துகிட்ருக்கோம் சாதாரணமாக வேறு என்ன பண்ணாலும் மைண்டில் ஒர்க் பற்றின விஷயங்கள் ஓடிட்டே இருக்கும் ஏன்னா அங்கே தனுசு தனுசு வந்து ரொம்ப ஃபோக்கஸ் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக யோசிக்கிறது இவங்க வந்து அடுத்த மாதம் எனக்கு இந்த ப்ரமோஷன் கிடைச்சா போதும் அப்படி யோசிக்க மாட்டாங்க இவங்க வந்து நான் ஃப்யூச்சரில் இதுவாக தான் ஆகணும்னு நினைக்கிறேன் அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணணும் அஞ்சு வருஷம் கழிச்சு இதுவாகணும்னு நினைக்கிறேன் பத்து வருஷம் கழிச்சு இதுவாகன ஆகணும்னு நினைக்கிறேன் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்களோட வேலைக்காக யோசிக்கிற பேட்டர்ன் இருக்கும் ஸோ இவங்க பேட்டர்னில் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் இது நிறைய பேர் என்கிட்ட கேட்குற விஷயம் என்னென்னா எப்போ நான் நல்லா சம்பாதிப்பேன் நான் மீன லக்னம் தான் எனக்கு எப்போ என்னோட சம்பாத்தியம் உயரும் நான் நான் நல்லா தான் வேலை பார்க்குறேன் ஆனால் என் சம்பாத்தியம் ஒரே மாதிரி தான் ஏற மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறீங்கன்னா நீங்கள் தான் வந்து உங்கள் சம்பாதியம் ஒரு லெவலில் இருந்தாலும் ஆரம்ப லெவலில் எனக்கு இவ்வளோ தான் வருது அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் அந்த விடாமுயற்சியோட உழைப்பு போட்டுகிட்டே இருக்கும்போது உங்களோட சம்பாத்தியம் ஃப்யூச்சரில் இன்னுமே அதிகபட்சமாக மல்டிப்புள் டைம்ஸ் உயரும் ஓகேயா எதை வச்சு இதை சொல்கிறேன்னா உங்களோட பதினோராம் வீடு உங்களோட சம்பாத்தியமுக்கான வீடில் என்ன வருது மகர ராசி வருது மகரம்னு வந்தாலே கண்மூடித்தனமான உழைப்பு கண்ணை மூடிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க கவலையே படாதீங்க கண்ணை மூடிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கான அந்த ஊ ஊதியம் உயர்வு எல்லாம் வந்து சேரும் சரிங்களா ஓகே மீன லக்னம் இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் இப்போ நம்ம கடைசி முக்கியமான பார்ட் உங்களுக்கான அட்வைஸஸ் இந்த அட்வைஸஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லா போகிறதா நீங்கள் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு திங் உங்களோட முடிவில் திடமாக இருக்கிறது உங்களுக்கு முடிவு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் ஏன்னா அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் முடிவு எடுத்துட்டு அதில் திடமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் மீன லக்னம் அண்ட் நீங்கள் வந்து அந்த முடிவெடுக்கிறதுலே அந்த ஆப்ஷன்ஸை ஒழுங்காக அவாலுவேட் பண்ணுறது ஒழுங்காக அவாலுவேட் பண்ணி ஆப்ஷன்ஸை வந்து முடிவு எடுக்கிறது அப்புறம் இன்ட்யூஷன் பார்த்து இன்ட்யூஷனில் உங்களுக்கு மனசுக்கு அது நல்லதுன்னு தோணுதா அப்படிப்பட்ட முடிவுகள் அது இது நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் செகண்ட் ஒன் வந்து நீங்கள் உங்களோட உங்களோட க்ளோஸ் ஒன்ஸ்னு வரும்போது அவங்களுக்காக நிறைய விஷயம் நீங்கள் பண்ணுவீங்க உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுவீங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் அதை திரும்ப எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதே அளவுக்கு நீங்கள் பண்ணுற அளவுக்கு அவங்கக்கிட்ட இருந்து ரிட்டர்ன்ஸ் வராது ஸோ அந் அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் உங்களுக்கு அது ஹர்ட்டிங்காக இருக்கும் யூ ஹாவ் டு மேனேஜ் ஏன்னா நீங்கள் பண்ணுற அளவுக்கு அவங்களால திரும்ப பண்ண முடியாது தட் இஸ் த ரியாலிட்டி ஓகேயா அண்ட் தேர்ட் ஒன் வந்து நிறைய யூனோ அந்த ட்ரீமிங்காக இருக்கிறது இந்த சென்ஸ் ரொம்ப ரொம்ப யோசனைகள் வந்துட்டே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு விஷ ஒரு டைம் இது பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பாங்க அடுத்த டைம் வந்து வேற ஒன்று பண்ணலாமான்னு யோசிப்பாங்க இந்த மாதிரி தொடர்ந்து கண்டினியூஸாக அந்த தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஓகே ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு அஞ்சு விஷயம் பத்து விஷயம் யோசிச்சாங்கன்னா அதில் ஒன் ஆர் டூ தான் அவங்க பண்ணியே முடிப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் உங்களோட மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் ஆப்வியஸாக நீங்கள் மெடிடேட் பண்ணுறது இட்ஸ் அ பெஸ்ட் திங் ஃபார் மீன லக்னம் மைண்டை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்க அண்ட் தென் சி இன்னொன்று வந்து நேச்சுரல் ஒரு சட்டில் லேசினஸ் இருக்கும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சட்டிலான லேசினஸ் இருக்கும் மைல்டான ஒரு லேசினஸ் அது என்ன பண்ணுனா ஒன்று பண்ணலான்னா அது உங்கள் உங்கள் பாடி அண்ட் மைண்டு வந்து சரி நம்ம இவ்வளோ பண்ணிட்டோம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி விடாமல் நீங்கள் வந்து அதையும் கண்ட்ரோல் பண்ணி அந்த எஸ்கீபிசம் இல்லாமல் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இது எடுக்கிறோன்னா இதை ஃபுல்லாக பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் மீனலம் பிகாஸ் ஆர் ஆல்ரெடி வெரி குட் அட் எவ்ரி திங் தீஸ் ஆர் லைக் ஜஸ்ட் மைனர் திங்ஸ் விச் யூ ஷுட் டேக் நீங்கள் உங்களை பற்றி பார்த்துக்க வேண்டிய விஷயங்களில் இது ஒரு சில சின்ன விஷயங்கள் தான் இதை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே யூ ஆர் வெரி ஏன்னோ மேக்னோனம் சொல்லுவாங்க ரொம்ப பறந்து மனசை இருக்கிற ஒருத்தங்க ஓகே அட் த சேம் டைம் நீங்கள் மீது பேர் யாரோ அதை யூஸ் பண்ணிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஓகே திஸ் இஸ் ஆல் அபவுட் மிய லக்னம் தேங்க்யூ ஸோ மச்